டென்சி டிவி பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து அடுத்த ஒரு ரெண்டு டூலை பற்றி பார்க்கலாம். இப்போ அது இது என்னென்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லூப் கட்டு, இன்னொன்று ஸ்மூத்து. இந்த ரெண்டு பேஸ் பண்ணி வரக்கூடிய இதுதான். ஆல்ரெடி நம்ம இது மேக்ஸிமம் எல்லாருமே பிளண்டர் யூஸ் பண்ணுறாங்க. அத்தனை பேருமே இதை ஸ்டார்டிங்கில் இதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ரெண்டுமே. இப்போ நம்ம இதை எடிட் மோடுக்கு நம்ம போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஆறு பக்கங்கள் மட்டும்தான் ஒரு ஸ்கொயரில் இப்போ நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு இதில் வந்து நிறைய பகுதிகளாக பிரிக்கிறதுக்கு, இல்லாட்டினா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ஒரு பாகமாக பிரிக்கிறதுக்கு, அந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒரு அந்த அந்த வெர்டெக்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு புள்ளியை நகர்த்துறது பண்ணுறது மற்ற எல்லா விஷயத்துக்கும் மாடலிங் பண்ணும் போது நமக்கு நிறைய இடங்களில் வந்து தேவைப்படும். ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மேடு பள்ளம் இதெல்லாமே நம்ம வந்து செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். அதேமாதிரி ஒரு நேர்கோட்டிலையோ இல்லாட்டா ஒரு ஒரு செவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு கதவு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற ஒரு பொருள் வைக்கும்போது, ஒரு பஸ்ஸு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கண்ணாடி வைக்கிற இடம், ஒரு மொபைல் செஞ்சோம்னா ஒரு பட்டன் வைக்கிற இடம், அது மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல வேற ஒரு பொருள் அங்கே உருவாக்குறதுக்கு வைக்கிறதுக்காகவோ அல்லது அதுலேயே அந்த இடத்துல எம்போஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் இந்த லூப் கட் டூல் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பிளைனாக இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு விஷயத்தை அந்த இடத்துல எடுத்து காட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா கம்பல்சரி ஒரு லூப் கட் வேணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட் கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர் அழுத்தினோம்னா இது நம்ம இந்த மவுஸை மட்டும் அப்படியே கொண்டுட்டு போய் அந்த எடிட் மோட்ல எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கொண்டு வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு எல்லோ கலரில் நமக்கு அந்த மார்க்கு காட்டும். அதாவது ஒரு பகுதியோட மத்திய பகுதியில் தான் இந்த கட்டு வந்து நமக்கு காட்டும். அதே மாதிரி இந்த இந்த கோட்டுக்கு நேராக வச்சோம்னா இந்த கோட்டோட மையப்பகுதிக்கு நேராக ஃபுல் ரவுண்டுக்கு ஒரு கட்டு காட்டும். அதே இந்த கோடுக்கு நேராக வச்சோம்னா அந்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கட்டு காட்டும். நம்ம ஒரு பகுதியில் ஒரு கோடு இருக்குதுன்னா அந்த கோட்டுக்கு நேராக கொண்டுட்டு போய் மவுஸ் வச்சோம் அப்படின்னோம்னா அந்த கோடோட மத்திய பகுதிக்கு இந்த எல்லோ கலரில் கோடு காட்டும். அதில் லெஃப்ட் கிளிக்கு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆரஞ்சு கலரில் மாறிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல அந்த லைன் போய் ஜாயிண்ட் ஆகுது அங்கே எல்லாமே ஒரு ஒவ்வொரு வெர்டெக்ஸ் வந்து ஒரு புள்ளி வந்து உருவாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் அதில் அப்ளை ஆகலை. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் மாறினதுக்கப்புறம் அது இன்னும் எந்த பக்கமும் அப்ளை ஆகலை. அதில் இப்போ அது கேட்குது நமக்கு எந்த இடத்துல உங்களுக்கு எந்த எதுக்கு நேராக இந்த கட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் கருப்பு கலரில் ரெண்டு ஏரோ மார்க் தெரியும். இப்போ எந்த பக்கம் நவுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அது கேட்குது. இதுக்கப்புறமா இப்போ மவுசை நவுத்திட்டோம்னா அது எந்த இடத்துல வேணாலும் இப்போ நவுத்திக்கலாம். நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி மவுஸோட சென்ட்ரல் ஸ்க்ரோல் அந்த வீல் இருக்கிற பட்டனை ஃபஸ்ட்லேயே வச்சோம்னாலும் அதேமாரி பிரிச்சுக்கலாம். நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங்க்கு மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு மறுபடியும் லெஃப்ட் கிளிக் கொடுத்தோம்னா அந்த இடத்துல அந்த கட்டிங் வந்து செட் ஆகிக்கும். மறுபடியும் ஒரு தடவை கிளிக் பண்ணாலும் இதாகிக்கும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்தோம்னாலும் வெளியே வந்துடும். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கட்டிங் போட்டாச்சு. இப்போ இது போட்டாச்சுங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த இது செலக்ட் பண்ணிவிட்டு ஜி எழுத்தணும்னா உங்களுக்கு தெரியும். இது ஓகே. அதேமாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஒயர் மோடில் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு அந்த கியூபோட ஃபுல் ரவுண்டுக்குமே அதுக்கு நேர் கோட்டில் அந்த கட்டிங் வந்து நமக்கு வந்துடுது. இப்போ நம்ம அது ஒரு கட்டிங் மட்டும்தான் வைக்கணும்னா இப்படி ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இதே இப்போ கண்ட்ரோல் ஆறு அழுத்திட்டோம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு அஞ்சு கட்டிங், இதேமாரி ஒரு அஞ்சு கட்டிங் பேரலா வேணும் அப்படின்னா மவுஸோட சென்ட்ரல் ஸ்க்ரோல் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த எல்லோ கலரில் இருக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணோம்னா இப்போ ஒரு அஞ்சு கோடு வந்துடும். இதில் இதை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு இதையும் அதேமாதிரி தான் எந்த பக்கம் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டோம்னா ஆரஞ்சு கலருக்கு வந்துடும். ஆரஞ்சு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்து அந்த இடத்துல வச்சு கரெக்டாக மறுபடியும் ஒரு தடவை லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு இது பண்ணிட்டோம்னா வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தனை கட்டிங் வந்துருச்சு. இதில் இப்போ நமக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கட்டிங் ஏழு கட்டிங் எத்தனை வேணாலும் அத்தனை கட்டிங் போட்டுக்கலாம். அதே இந்த குறுக்கு பகுதியிலையும் அதே மாதிரி தான். இந்த பக்கமும் அதே மாதிரி எத்தனை கட்டிங் நமக்கு தேவையான அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இந்த ஒரு லூப் கட் வந்து நமக்கு இப்படிலாம் யூஸ் ஆகுது. இப்போ நமக்கு அதே மாதிரி
ஸ்ட்ரெயிட்லேயும் அதே மாதிரி நமக்கு எத்தனை லூப் கட் வேணுனாலும் இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த லைன்ஸ் செலக்ட் பண்ணுறது ரெண்டு கீபோர்டு ரெண்டு அழுத்திட்டு இதில் ஆல்ட் அழுத்தி இதில் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த ஒரு லைன் ஃபுல்லாமே நமக்கு செலக்ட் ஆயிடும். அந்த ஒரு கட்டிங் வந்து ஃபுல்லாமே செலக்ட் ஆயிடும். அதேமாரி எந்த லைன் வேணும்னாலும் அதில் ஆல்ட் அழுத்திட்டு அதை அழுத்தினோம்னா அந்த ஃபுல் லைனுமே செலக்ட் ஆயிரும். ஒரு லைன் மட்டும்தான் செலக்ட் ஆகும். அதே ஆல்ட்டு ப்ளஸ்ஸு ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ கிளிக் பண்ணோம்னா நமக்கு எத்தனை லைன் வேணும்னாலும் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் மட்டும் அழுத்திட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எந்த கோடு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோடு மட்டும் செலக்ட் ஆகும். ஃபுல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகாது. எந்த கோடோ அந்த ஒரு கோடு பர்டிகுலர் அந்த கோடு மட்டும் மவுஸ் எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறோமோ அந்த ஒரு கோடு மட்டும் செலக்ட் ஆகிட்டே வரும். இது வந்து ஷிஃப்டை அழுத்தி பிடிச்சி பண்ணுறது. இப்போ நமக்கு ஃபுல்லாக ஆல்ட் மட்டும் அழுத்தி ஷிஃப்டை அழுத்திட்டு அழுத்தினோம்னா ஒவ்வொரு லைனாக நமக்கு எந்த பர்டிகுலர் லைன் வேணுமோ அந்த லைனை மட்டும் நாம் செலக்ட் பண்ண முடியும். இது வந்து ஃபுல் ரவுண்டுக்குமே இருக்கும். அடுத்து இதே இந்த லூப் கட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அடுத்து கீழே ஒன்று ஒரு எட்ஜ் லூப் கட் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லூப்பை மவுஸோட லெஃப்ட் பக்கம் பிடிச்சி இப்போ நம்ம எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். அதை அந்த பர்டிகுலர் அடுத்த பகுதிக்குள்ளே அதை நகர்த்தினோம்னா அந்த நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே அடுத்த ஒரு கட்டுக்கு ரெடி ஆகிக்கும். இதை மறுபடியும் விட்டுட்டோம்னா அதே இடத்துல அது அந்த ஒரு கட்டை ஏற்படுத்திடும். மறுபடியும் அதை பிடிச்சிட்டு இப்போ மறுபடியும் இப்போ நகர்த்தினோம்னா அடுத்த கட்டுக்கு அது ரெடி ஆயிடும். இப்போ இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய அந்த டபுள் டபுளாக வந்து நம்ம நிறைய கட்டை வந்து அதில் ஏற்படுத்த முடியும். நம்ம ஒரு பில்டிங் செய்யும் போது இல்லாட்டினா ஒரு பர்டிகுலராக ஒவ்வொன்றுக்கும் சென்டர் சென்டராக ஒரு கட்டிங் போடணும் அப்படின்னா இது மாதிரி ஒட்டுக்காக செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் அப்படியே நகர்த்தி அந்த இடத்துலையும் ஒரு கட்டை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம மறுபடியும் இந்த இதுக்கு வந்துட்டு இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாமே இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே இந்தளவுக்கு கட்டிங் போட முடியும். இது வந்து இந்த லூப் கட்டோட ஒர்க்கிங் வந்து இது தான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அது இப்போ நம்ம இதை கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் மோடுக்கு போய்க்கலாம். எடிட் மோடில் போயிட்டு நமக்கு இப்போ இதை வந்து நம்ம சப்டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் இப்போ நமக்கு வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த ஸ்கொயரை நாலு பக்கம் நல்லா ஃபுல்லாக இழுத்துட்டு வச்சுருக்குறோம். இந்த ஸ்கொயரை இப்போ நம்ம ஏ கொடுத்தோம்னா இப்போ எல்லாமே செலக்ட் ஆயிரும். இதில் நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்துன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே ஒரு ஐக்கன் எல்லோ கலரில் ஒரு ஐக்கன் வந்துடும். இப்போ இதை நம்ம இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். நம்ம இப்போ ஷார்ஃபாக இழுத்து விட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ் அதில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து நிறைய நம்ம மாடல் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பாறை மாதிரி ஒரு கல் இது மாதிரிலாம் ஒரு ரேண்டமாக ஒரு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் ஃபஸ்ட்டு நல்லா செல்லுன்னு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு இதை ஸ்மூத்னஸ் டோட்டலாகவே எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டூல் இருக்கும், ரேண்டமைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இப்படி இழுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரேண்டமாக வந்து அதுவே ஒரு இதை வந்து ஒரு இதாக சர்ஃபேஸ் வந்து ஒரு மாதிரியே வெளியே இழுத்து விடும். இப்போ நம்ம இதை ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு இதை ஸ்மூத்து இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இந்த ஒரு பாறை மாதிரி ஒரு செவரு இது மாதிரிலாம் இருக்கிறது அந்த சொரசொரப்பான ஒரு பகுதியை ரெடி பண்ணுறதுக்குலாம் நம்ம இதை மலை மாதிரி செய்யும் போது இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு இந்த இதெல்லாம் வந்து நமக்கு அந்த இடத்துல பயன்படும். மணல் தரை செவரு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளி ஒரு மாதிரி இதாக இருக்கிறது இல்லைன்னா ஒரு நிறைய இடங்களில் வந்து இந்த மாடலிங்கில் வந்து பயன்படுத்துகிற இடத்துல இது மாதிரி சொரசொரப்போ ஆனால் ஷைனிங்காக இருக்கிற மாதிரிலாம் நம்ம வைக்கும்போது இது ரொம்ப பயன்பாடு வந்து நமக்கு அப்போ தான் தெரியும். இப்போ இதை நமக்கு இதை எது மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சில இடங்களில் இது மாதிரி வேணும் நம்மளோட கற்பனையை வந்து நம்ம அந்த இடத்துல வெளிக்காட்டும் போது இந்த டூலை வந்து நம்ம அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த ரெண்டு டூலை பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். நன்றி.